வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம என்ன கம்பெனி பார்க்க போனோம், எல்ஜி 21 இன்ச் பிளாட்டான் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த கம்பெனி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணியாச்சு. வாங்க சப்ளை செக் பண்ணிப்போங்க. பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு கரெக்டாக இருக்கு, சுவிட்சிங் வோல்ட்டும் கரெக்டாக இருக்கு, ஆடியோ வோல்ட்டு ஆடியோ ஏசி போகிற வோல்ட்டு 18 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்கு, ப்ராசருக்கு போகிற 5 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆடியோ ஏசிக்கு பாசிட்டிவ் வோல்ட்டு 18 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கம்ப்ளைண்ட்னால மொத்தம் 4 கம்ப்ளைண்ட்னால உங்களுக்கு சவுண்டு ப்ராப்ளம் வரும். ஃபஸ்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்னா ஸ்பீக்கர் நல்லா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கர் நல்லா இருந்தும் ஆடியோ இல்லைனா இந்த மாதிரி ஏவிக்கு 2வது ஏவியில் ஒரு ஹெட்ஃபோன் பின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஹெட்ஃபோன் பின்னு சரியாக கனெக்ட் ஆகலைனாலும் உங்களுக்கு ஆடியோ வராது. இதை கம்ப்ளைண்ட் செக் பண்ணிக்கோங்க. இதை எப்படி டைரக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்ஃபோன் கனெக்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு 5 பின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வயர் ஹெட்ஃபோன் வயரு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்ஃபோன் கனெக்ட்டு சென்டர் பின்னை விட்டுட்டு சென்டர் பின்னு மட்டும் விட்டுட்டு இந்த 2 பின்னையும் ஜாயின் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 அந்த லாஸ்ட் 2 ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்காங்க. சென்டர் பின்னு மட்டும் சும்மா விட்டுருங்க, கனெக்ட் பண்ணிட்டு போட்டு பாருங்கள் ஆடியோ வரலான்னு. ஆடியோ வந்துருச்சுன்னா ஓகே, ஆடியோ வரலைன்னா 3வதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மியூட்டிங் டிரான்சிஸ்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. மியூட்டிங் டிரான்சிஸ்டர் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல மியூட்டிங் வோல்ட்டு 5 வோல்ட்டு வரணும். இதை பார்த்தீங்கன்னா மியூட்டிங் வோல்ட் 5 வோல்ட் வருது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். ஒவ்வொருத்தரும் மியூட்டிங் இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்தால் மியூட்டிங் டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்தால் 5 வோல்ட் இதுவரையும் வரும், ஆனால் இங்கே வராது, இந்த இடத்துலையும் வராது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மியூட்டிங் டிரான்சிஸ்டர் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ வந்துடும். சப்போஸ் இந்த இடத்துல 5 வோல்ட் வருது, இந்த ஹெட்ஃபோன் பின் நல்லாயிருக்கு, ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு, சுத்தமாக ஆடியோ வரலைங்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி 7297 ஆடியோ ஐசி போட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பீக்கர் அவுட்டு, இந்த 2 பின்னும் ஸ்பீக்கர் அவுட்டு, அதே மாதிரி மேலே கடைசி 2 பின்னும் ஸ்பீக்கர் அவுட்டு. இதில் 8 வோல்ட் வரணும், வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டுக்கு 3 வோல்ட்டு தான் வருது. அதே மாதிரி இந்த பக்கமும் 8 வோல்ட்டுக்கு 3 வோல்ட்டு தான் வருது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு சுத்தமாக வரல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல. அப்போது இது ஆடியோ ஆடியோ ஐசிக்கு தான் கம்ப்ளைண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 7297 ஆடியோ ஐசி போட்டிருக்காங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு வோல்ட் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி புதுசு மாற்றியாச்சு. பழச நம்பர் பார்த்தீங்கன்னா டிடிஏ 7297. டிவி ஆன் பண்ணி வோல்ட் செக் பண்ணி பார்க்கலாம். டிவி ஆன் பண்ணியாச்சு. ஹெட்ஃபோன்
ஸ்பூன் பின் ஜாயின் பண்ணுறது சொன்னோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா சென்டர் பின் மட்டும் டம்மியாக விட்ருங்க, இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஹெட்ஃபோன் பின் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு போத்து மாதிரி இருந்தது, மண்ணெல்லாம் மூந்து அரைச்ச மாதிரி இருந்தது, அதனால் டேட் பண்ணி விட்டேன். முன்னே ஆடியோ வச்சு வோல்ட் செக் பண்ணப்போ கீழே 3 வோல்ட்டும் மேலே வோல்ட்டே வராமல் இருந்தது. வாங்க இப்போ வோல்ட் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுது 8.9 வோல்ட் வருது, இதுலேயும் 8.9 வோல்ட் வருது. அதே மாதிரி மேல் பின்னுக்கு 9 வோல்ட் வந்துச்சு, இதுலேயும் 9 வோல்ட் வந்துச்சு. ஆடியோ கொடுத்து ஸ்பீக்கர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பெனிட்டு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.